உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் வர்த்தக சபையினர் நடத்திய கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தொழில்துறையையும் உற்பத்தியையும் உள்நாட்டில் பெருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் அப்போதுதான் வேலைவாய்ப்பை பெருக்க முடியும் என்றும் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் வளத்தை கொண்டுவர முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததைப் போல சுற்றுலா பயணிகள் தங்களுடைய செலவில் ஐந்து சதவீதத்தினை உள்ளூர் பொருட்களை வாங்கிட செலவழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் திறமை வாய்ந்த கலைஞர்கள் கைத்தறி நெசவாளர்கள் கைவினைஞர்கள் தொழில் முனைவோர்களின் பொருட்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார் நாட்டில் பனிரண்டு கோடி கழிவறைகள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் இல்லங்களிலும் கட்டி முடிக்கப்பட்டது அரசின் மாபெரும் சாதனை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எண்பது கோடி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் ஜீவன் இயக்கத்தின் மூலம் ஐம்பது கோடி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் ஒவ்வொரு குடிமக்களின் இல்லங்களுக்கும் வழங்கப்படுவதை அமைச்சர் குறிப்பிட்டார் தற்கால இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாகவும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களாகவும் மாறி வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் வளர்ந்த நாடுகள் தடையில்லா வர்த்தகத்தை இந்தியாவுடன் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்